கார்டன் க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கார்டன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அம்மா பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரே டைமில் நான் மொத்தமாக க்ளீன் பண்ண மாட்டேன், ஒரு ஒரு சைடாக வந்து ஒரு ஒரு நாள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு க்ளீன் பண்ண போகும்போதே இதுதான் என் கையில் கிடச்சிது. ஒரு தேங்காய் வந்து முளைச்சிருக்கு. நார்மலாக ஒரு சீட் முளைக்கிறதுக்கும் இந்த மாதிரி தேங்காய் முளைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இவ்வளோ ஒரு ஹார்டான ஒரு தேங்காயிலேருந்து புதுசாக அந்த முளைச்சி வரதை பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்படியே வந்துட்டு இன்னொரு அப்டேட் பார்க்கலாம். அம்மா வச்ச பிளான்ட் இது, ஊரில் தங்கச்சி வீட்டில் வச்சது. பன்னீர் ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு மொட்டு வந்து வந்திருக்கு. எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளார் வந்து பூத்துருக்கு. அதுக்கப்புறமா நம்மளோட பால்கனி கார்டனில் புதுசாக வாங்கின ஹைபிஸ்கஸ் பிளான்ட் ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் நிறைய மொட்டு வச்சுருந்தது. முன்னாடி வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் வந்து ஃப்ளார் வர ஆரம்பிச்சிருக்கு. நேற்று ஒரு பூ பூத்துது, ஆனால் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது செகண்ட் பூ. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே அடினமும் ஃப்ளார் வச்சுருக்கு பாருங்கள். ரெண்டுமே சேர்த்து பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட கார்டனில் இருக்கிற பிளான்ட்டில் காஸ்மோஸ் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் இதில் பட்ஸ் வந்தது நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போவே சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு ஒரு பட்ஸ் வர்றதுக்கு தான் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு கடகடன் அடுத்தடுத்த பட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரியே பாருங்கள், இந்த ஃப்ளார் வர்றதுக்குள்ளே அடுத்த ரெண்டு பட்ஸ் வந்து வச்சுருக்கு. அது இல்லாமல் இன்னும் போக 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 இந்த செடியை நிறச்சி பூவாக நிற்கும். அதுவும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா இது வந்துட்டு வேறு கலராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இதுவுமே ஆரஞ்சு கலர் தான். பரவாயில்ல, இதிலருந்து நிறைய சீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு கார்டனில் நிறைய இடத்துல திருப்பியும் வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. சீக்கிரமாக இதில் வந்து விதை வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வேறு இடத்துலையும் இந்த பிளான்ட் வைக்கணும். கார்டனோட என்ட்ரன்ஸில் பேஷன் ஃப்ரூட் இந்த ஆர்ச்சில் ஏறுறதுக்காக நான் ஏற்றி விட்டுருந்தேன். எவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஆர்ச் வந்து ரீச் ஆக போகுது ஒரு பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டுமே வந்து முக்காவாசி வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் ஆர்ச்சில் வந்து ஏறிடும். பேஷன் ஃப்ரூட் வந்து ஃபஸ்ட் டைம் வளர்க்குறனால உண்மையாகவே எனக்குமே வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நல்லபடியாக வளர்ந்து அதில் வந்து காயெல்லாம் காய்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது எனக்கும் தெரியல. ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சைனீஸ் பொட்டேட்டோ நிறைய கார்டனில் வளர்ந்துருந்தது. அப்போது இந்த சைடு வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் ஸ்டெம்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இந்த பக்கமாக வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆரோ ரூட்டில் க்ரோத்தே இல்லை, வச்சதுலேருந்தே அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தா தான் புதுசாக இன்னொரு பிளான்ட் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நானும் நினச்சிட்டே இருந்தேன் என்னடா இது வளரவே இல்லையே அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா வந்து புதுசாக வந்து இன்னொரு குட்டி பிளான்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வீடியோவில் காட்டியிருந்தேன் இந்த மிளகாய் செடியில் நிறைய பூ பூத்திருந்தது. பூத்த பூ எல்லாமே வந்து காய் வச்சிடுச்சு. இது வந்து அரிமிளகு இல்லைனா பேப்பர் மிளகுன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி க்ரீம் கலரில் இருக்கும். அம்மா வந்து கேரளாவிலேருந்து சீட் எட்டு வந்து போட்டிருந்தாங்க. நல்லா அழகாக வளர்ந்து காயும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துலேயே இதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். கடைசியாக பெப்பர் பிளான்ட்டோட அப்டேட் பார்க்கலாம். புதுசாக லீஃப் வந்திருக்கு பாருங்கள், நல்லா அழகாக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் இதோட பிரான்ச் மட்டும் எப்படியோ உடஞ்சிட்ருக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் அது கீழேயே வந்துட்டு புதுசாக இன்னொரு பிரான்ச், இன்னொரு குட்டியாக ஒரு பிரான்ச் வந்து வர்றதுக்காக அந்த புதுசாக அந்த இது தெரியுது பாருங்கள். பிகினிங்கோட ஸ்டேஜ் வந்து தெரியுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பெப்பர் பிளான்ட் வளருமான்ட்டே டவுட்டாக இருந்தது, ஆனால் நல்லபடியாக வளர்ந்துட்டுருக்கு. அப்படி இந்த வீடியோவில் இந்த மாதிரி குட்டி குட்டி அப்டேட்ஸ்லாம் வந்து காட்டது உண்மையாக எனக்குமே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் தான் நாங்கள் வந்து கார்டனில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அம்மாவும் ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பாங்க, என்ன பிளான்ட் வச்சாலும் சரியாக வளரலையே அப்படின்ட்டு. ஆனால் வச்ச பிளான்ட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வளருது மட்டும் இல்லாமல் இப்போ கார்டன் வந்து கலர்ஃபுல்லாகவும் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் வச்ச பிளான்ட்டில் வந்து காயும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கார்டனிங் வீடியோஸோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.